ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரதி தாசன் பற்றிய 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற மேற்கோள்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, பாரதி தாசன் பற்றின தகவல்கள் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்பத்தமிழ் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் முதல் பருவத்தில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயலே வந்து இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள் பகுதி தான். இந்த செய்யுள் பகுதியை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதி தாசன். இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற கவிதை வந்து தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பாரதிதாசன் கவிதை தொகுப்பு அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? இன்பத்தமிழ் அப்படிங்கிறது பாரதிதாசன் கவிதை தொகுப்பிலிருந்து தமிழ் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழுங்கள் உயிருக்கு நேர். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாரதிதாசன். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி 7ஆம் வகுப்பு புத்தகம் எடுத்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து பாரதிதாசனால் இயற்றப்பட்ட செய்யுள் பகுதி தான். இந்த இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிறதும் பாரதிதாசன் கவிதை தொகுப்பு அப்படிங்கிற நூலிலிருந்து தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இன்பத்தமிழ் கல்வி என்பது பாரதிதாசன் கவிதை தொகுப்பில் தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள் பகுதி வந்து தமிழ் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த இன்பத்தமிழ் கல்வியோடையும் ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஏடெடுத்தின் கவியொன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். அதாவது பாரதிதாசன் கவிதை எழுதுறதுக்காக ஒரு ஏடு எடுக்கும் பொழுது அப்போது வானம் சொல்லிச்சான், என்னை வந்து கவிதையாக எழுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இந்த பாடல் வரியின் பொருள். இதை எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்தது பாருங்கள், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். இந்த முதல் 2 லைன் கொடுத்துட்டு யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாரதிதாசன் எழுதியிருப்பார். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம்தான். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இது வந்து நியூ புக்கில் தான் இருக்குது. இது வந்து தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறதுல தலைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது, உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். அடுத்தது, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். இப்போ சொல்லிட்டு வர எல்லா மேற்கோள்களுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான மேற்கோள்கள் தான். எல்லாமே பள்ளி பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாரதிதாசன். அடுத்த மேற்கோள் பாருங்கள், எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உணையும் நீயே, இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் இப்படித்தானே மானே பித்தேரி மேழ்கீழ் என்று. இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உணையும் நீயே, இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் இப்படித்தானே மானே பித்தேரி மேழ்கீழ் என்று. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் பாரதிதாசன். அடுத்த மேற்கோள் பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேற்கோள். ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது, எக்ஸாம்லேயும் ஆல்ரெடி கேட்டிருக்க மேற்கோள், சரிங்களா? என்ன அப்படின்னா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார்பார் அவர்தான் பெரியார்பார். இதில் முதல் 2 லைன் வந்து கொடுத்துட்டு இந்த கூற்று யார் யாரை பற்றி கூறியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அப்படின்னா பாரதிதாசன் யாரை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பாடல் வரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பற்றி பாரதிதாசன் கூறியது. சரிங்களா? பெரியாரை பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பாரு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பார். அடுத்தது இதுவும் முக்கியமானது தான். அறிவை விரிவு செய் என்று கூறிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அறிவை விரிவு செய் என்று கூறியவர் பாரதிதாசன். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி, நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டியே. இந்த வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். அடுத்தது பாருங்க, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர் பாரதிதாசன். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்றவர் பாரதிதாசன். அடுத்தது, விசால பார்வையில் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நானென்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து என்றவர் பாரதிதாசன். விசால பார்வையில் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நானென்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று கூறியவர் பாரதிதாசன். அடுத்தது, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன். அறிவை விரிவு செய் என்று கூறியவர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன் தான். அடுத்த மேற்கோள் பாருங்க, தாங்கெட நேர்ந்த போதும் தமிழ்கெடல் ஆச்சா அண்ணல் வேங்கடசாமி என்பேன். தாங்கெட நேர்ந்த போதும் தமிழ்கெடல் ஆச்சா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். விரி பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே, உயிர்பணியாக கொண்டேன் வீங்கிடமாண்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இலான் என்று பாடியவர் பாரதிதாசன். சரிங்களா? இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த மேற்கோள் பாருங்க, இது இலக்கிய நயம் பாராட்டுகளை கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து பாரதிதாசன் இயற்றினது தான். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்தி இருளார் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன், பிந்தியந்த காரிருள்தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுகத்தோ நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழுகை எல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி, இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணந்தான் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க, அந்தி இருளார் கருகும் உலகு கண்டேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்தது பாருங்க, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். வள்ளுவரை புகழ்ந்திருப்பார். என்னன்னு சொல்லிட்டு, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று வள்ளுவரை திருவள்ளுவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இதுவே, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் பாடியிருப்பார். பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியிருப்பார். ரெண்டுக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது, இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன். திருவள்ளுவரை வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியிருப்பார். திருக்குறளை இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று பாரதிதாசன் பாடியிருப்பார். முப்பால் என்பது இங்கே திருக்குறளை குறிப்பிடுகிறது. திருக்குறளோட வேறு பெயர் தான் முப்பால் என்பது. அடுத்தது, உயிர்வை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவரும் பாரதிதாசன் தான். அடுத்தது பாருங்க, இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு தமிழ் புக்கிலிருந்து எடுத்த மேற்கோள்கள். எதுவும் ஆனால் ஸ்கூல் புக்கிலிருந்து எடுத்தது தான், ஓல்டு தமிழ் புக்கிலிருந்து எடுத்தது. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாடியவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் பாரதிதாசன். அடுத்தது இதுவும் வந்து முக்கியமானது, புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடியவர் பாரதிதாசன்.
புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடியிருப்பாரு. இதுவும் வந்து முக்கியமான மேற்கோள் தான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாடியவர் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்த மேற்கோள் வந்து இலக்கிய நயமில் கொடுத்துருப்பாங்க. திங்களோடும் செழும்பருதி நன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்த மேற்கோள் பாருங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்தது, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று பாடியிருப்பார். அடுத்தது, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினார் யாவருக்குமே தமிழ் மீதில். நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினார் யாவருக்குமே தமிழ் மீதில் என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்தது, தெல்லு தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லுத்தொரு சுவை உள்ளத்தொரும் உணர்வாகும் வண்ணம். இவ்வாறு பாரதிதாசன் திருக்குறளைத்தான் பாடியிருப்பார். தெல்லு தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள், சின்னஞ்சிறிய இரண்டடிகள் என்பது திருக்குறளை குறிப்பிடுகிறது. அல்லுத்தொரு சுவை உள்ளந்தொரும் உணர்வாகும் வண்ணம் என்று பாரதிதாசன் திருக்குறளை பாடியிருப்பார். தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ என்று பாடியவர் பாரதிதாசன். தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ என்று பாடியிருப்பார். அடுத்தது, எல்லார்க்கும் எல்லாம் என்றிருப்பதனா இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என்று பாடியவர் பாரதிதாசன். எல்லார்க்கும் எல்லாம் என்றிருப்பதனா இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்தது, பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கூறியிருப்பார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடியவர் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்து பாரதிதாசன் மேற்கோள் பாருங்க. தமிழ் ஆய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன் தான். தமிழ் ஆய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்று பாடியிருப்பார். அடுத்தது, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்களை கலர் நிலத்திற்கு ஒப்பாக கூறுபவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்று தன்னுடைய குடும்ப விளக்கு நூலில் குறிப்பிட்டிருப்பார். குடும்ப விளக்கு நூலில் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்று கூறியிருப்பார். அடுத்தது, தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று தமிழுணர்வு பொங்க பாரதிதாசன் பாடியிருப்பார். தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று பாடியவர் பாரதிதாசன். தமிழ் உணர்வு மிக்க பாடியிருப்பார். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என்று பாடியவர் பாரதிதாசன். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என்று சமூக உணர்வு மிக்க பாடல்களையும் பாரதிதாசன் இயற்றியிருப்பார். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் என்று பாடியவர் பாரதிதாசன். எப்படி பாடியிருப்பாரு? கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் என்று பாரதிதாசன் பாடியிருப்பார். அடுத்த மேற்கோள் பாருங்க. இட்டதோர் தாமரைப்பு இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்று பாடலை பாடியவர் பாரதிதாசன். இட்டதோர் தாமரைப்பு இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்த மேற்கோள் பாருங்க. எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடியவர் பாரதிதாசன். எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று
பாரதிதாசன் பாண்டியன் பரிசு நூலில் பாடியிருப்பார். அடுத்து, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதேவ். நேற்று தான் பார்த்துருப்போம், ரசூல் கம்சதேவ் என்பவர் ரஷ்ய நாட்டு உருசிய நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் மாதிரியே வந்து தமிழில் பாரதிதாசன் கவிதை இயற்றும் வல்லமை கொண்டிருந்ததுனால தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் என்று குறிப்பிட்டு போற்றப்படுகிறார். அப்போ, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார் அப்படின்னா ரசூல் கம்சதேவ். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து, இதில் ஒரே ஒரு மேற்கோள் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த மேற்கோள் என்ன அப்படின்னா, விழுது நீர் பாம்பு தொங்க அப்படிங்கிற வரிகளை இயற்றினது யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் இயற்றியிருப்பார். அதுவும் வந்து முக்கியமானது தான், அதையும் படிச்சுக்கோங்க. ஓகே, இதோடு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பற்றிய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற எல்லா மேற்கோள்களுமே பார்த்தாச்சு. கவிஞர்கள்லேயே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மேற்கோள்கள் பாரதிதாசனுக்கு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இனி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாரதியார் பற்றி பார்ப்போம். பாரதியாருக்கும் கிட்டத்தட்ட இதே அளவு மேற்கோள்கள் காட்டியிருப்பாங்க. மற்ற கவிஞர்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.